ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு சப்பாத்தி பூரிக்கு தான் ஒரு அட்டை சைட் டிஷ் பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வானில் எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் பிரிஞ்சலை ஏலக்காய் அண்ணாச்சி மூக்கி இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் தேவையில உப்பு போட்டு நல்லா வதங்கதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்குதுக்கப்புறம் சாப்பரில் போட்டு குட்டி குட்டியாக சாப்பாடு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு அதை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு மஷ்ரூம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காரத்துக்கு தேவையான மிளகா பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனி மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அவங்கவுங்களுக்கு அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வைக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு மஷ்ரூம் எல்லாருக்கும் பிடிக்கும் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி எல்லாருக்கும் பிடிக்கும் இது மூணுத்தையும் ஒன்றா போட்டு ஒரு குருமா வச்சிங்கன்னா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூரிக்கு தான் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கொதிக்குது நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேங்காய் முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லைன்னா போட்டுக்கல்ல கூட போட்டுக்கலாம் கொஞ்சம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி தாழை தழை புதினா தழை இது மூணுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு பார்த்துலனா உப்பு போட்டுக்கலாம் நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இங்கே பாருங்கள் உருளைக்காய் குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கோம்ல நல்லா வெந்திருக்கும் மஷ்ரூமும் நல்லா வெந்திருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படியே எல்லா காயும் சேர்த்து ஒன்றா வச்சு சப்பாத்திக்கும் பூரிக்கும் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாங்கள் இன்றைக்கி சப்பாத்தி கொடுத்து தான் சாப்பிட்றோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு குழம்பு தனியா காய்கறி தனியாக போகாம எல்லாமே அப்படியே ஒன்றா சேர்ந்த மாரி இருக்கு பாருங்க அப்படியே எடுத்து சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் மூடிக்குதாமே சூப்பரா இருக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ